வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். நமது வீரர்களின் துணிச்சல் மலையை விட உறுதியானது. இந்திய வீரர்களின் தியாகம் உலகுக்கு நமது வலிமையை எடுத்துரைத்துள்ளது. லடாக்கில் ராணுவ வீரர்களின் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. உலகில் எந்த ஒரு நாட்டுக்கும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. காயமடைந்த வீரர்களின் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தொடர்ந்து இலவசமாக மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகின்றன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். சர்வதேச விமான போக்குவரத்து சேவை இம்மாதம் 31ஆம் தேதி வரை ரத்து. விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவிப்பு. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதத்திலும் விலையில்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 4329 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு. இன்று ஒரே நாளில் 2357 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சென்னையில் மேலும் 2082 பேருக்கு தொற்று உறுதி. விரிவான செய்திகள். நமது ராணுவ வீரர்களின் துணிச்சல் உலகுக்கு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துரைத்துள்ளது என்றும், நமது வீரர்களின் வீரம் மலையைப் போன்று வலுவானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லையில் கடந்த சில வாரங்களாக பதற்றம் நிலவி வரும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை முன்னறிவிப்பு ஏதுமின்றி திடீரென புதுதில்லியிலிருந்து லடாக் புறப்பட்டுச் சென்றார். அவருடன் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தும் இராணுவ தலைமை தளபதி நரவானேவும் உடன் சென்றனர். கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்ட பிரதமர் நிமு என்ற இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்திய இராணுவ நிலைகளையும் பார்வையிட்டார். இதன் பின்னர் இராணுவம், விமானப்படை மற்றும் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையினருடனும் பிரதமர் கலந்துரையாடினார். எல்லையில் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்தும் பிரதமர் இராணுவ அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து இராணுவ வீரர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் அவர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இராணுவ வீரர்களின் துணிச்சலும் தியாகமும் தன்னிறைவும் இந்தியா என்ற நிலைப்பாட்டுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக கூறினார். லடாக் நாட்டின் தலைப்பகுதியை போன்றது என்று கூறிய பிரதமர், 130 கோடி மக்களின் பெருமையின் அடையாளம் இப்பகுதி என்று குறிப்பிட்டார். பிரிவினைவாதம் தலைதூக்கிய போதெல்லாம் லடாக் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதை நிராகரித்து பிரிவினைவாதத்தை முறியடித்ததாக குறிப்பிட்டார். ஜல், தல், நர் ஆர் அந்தரிக்ஷ் தக் அகர் அப்னி தாகத் படா ரஹா ஹை तो उसके पीछे का लक्ष्य मानव कल्याण ही है. भारत आज आधुनिक अस्त्र शस्त्र का निर्माण कर रहा है. दुनिया के आधुनिक से आधुनिक तकनीक भारत की सेना के लिए ला रहे हैं. तो उसके पीछे की भावना भी நாட்டின் பாதுகாப்பு ராணுவ வீரர்களின் கையில்தான் உள்ளது என்று கூறிய பிரதமர், வீரர்களின் துணிச்சலை நாடு ஒருபோதும் மறக்காது என்று கூறினார். லே, லடாக், சியாச்சின், கல்வான், கார்கில் என சிகரங்கள், மலைகள் அனைத்தும் இந்திய வீரர்களின் வீரத்திற்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். படை வீரர்களுக்கு தேவையான முக்கியமான 4 அம்சங்கள் குறித்த திருக்குறளையும் தமிழிலேயே கூறி பிரதமர் நரேந்திர மோடி மேற்கோள் காட்டினார். அப் தேஷ் மே பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர் கர்ச் கரீப் கரீப் 3 குணா கர் தியா கயா ஹை. இஸ்ஸே பார்டர் ஏரியா, பார்டர் ஏரியா டெவலப்மெண்ட் ஆர் சீமா பர் सड़के पुल बनाने का काम भी बहुत तेजी से हुआ.
இன்று பிற்பகல் பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லையில் ராணுவ வீரர்களின் மத்தியில் உரையாற்றிய நிலையில் பின்னர் இன்று மாலை அங்குள்ள மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த ராணுவ வீரர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களிடம் நலம் விசாரித்தார். அப்போது பேசிய பிரதமர் உலகில் எந்த ஒரு நாட்டுக்கும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று உறுதிபட தெரிவித்தார். நமது ராணுவ வீரர்களின் தியாகம் நாட்டு மக்கள் மற்றும் இளைஞர்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தையும் உந்து சக்தியையும் ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். साथियों, मैं आज आप सबको नमन करने के लिए आया, क्योंकि जिस वीरता के साथ आपने लड़ाई लड़ी, और मैंने कुछ दिन पहले भी कहा था कि जो वीर हमें छोड़ के चले गए हैं वे भी ऐसे ही लेंगे, आप सबने मिलकर के करारा जवाब भी दिया है। शायद आप घायल हैं, अस्पताल में हैं, इसलिए शायद आपको अंदाजा नहीं आता होगा, लेकिन 130 करोड़ देशवासी आपके प्रति बहुत ही गौरव अनुभव। பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி அப்பகுதியில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். ஏழை மக்களுக்கான உணவு திட்டத்தின் கீழ் அடுத்த 5 மாதங்களில் 200 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு திட்டத்தின் 2வது கட்டம் குறித்து காணொலி காட்சி மூலம் விளக்கிய அவர்,
தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 5 கிலோ கோதுமை அல்லது அரிசியும் ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ கொண்டைக்கடலையும் அடுத்த 5 மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று கூறினார். இதன் மூலம் சுமார் 80 கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் 5 மாதங்களில் 200 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களும் 978,000 டன் கொண்டைக்கடலையும் வழங்கப்படும் என்று கூறினார். 2 கட்டங்களையும் சேர்த்து இந்த திட்டத்தின் கீழ் 150,000 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தார். லேசான அறிகுறி உள்ள கோவிட் 19 தொற்று நோயாளிகளும் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அறிகுறி இல்லாமல் கொரோனா தொற்று இருப்பவர்களை வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள மத்திய சுகாதார அமைச்சகம் ஏற்கனவே அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மிகவும் லேசான அறிகுறி உள்ளவர்கள், முன்கூட்டியே அறிகுறி தோன்றியவர்கள் ஆகியோரும் மருத்துவரின் அறிவுரைப்படி வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். இந்த சூழலில் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான வசதிகள் இருக்க வேண்டும். இதேபோல தொடர்பில் உள்ள குடும்பத்தினர் தனிமைப்படுத்திக் கொள்வதற்கும் வசதிகள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் HIV உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள், புற்றுநோய் சிகிச்சை எடுப்பவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அனுமதி இல்லை என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் பிற தீவிர நோய் இருப்பவர்களை மருத்துவ அதிகாரியின் உரிய ஆய்வுக்கு பிறகு வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அனுமதிக்கலாம் என்று சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தீவிர அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இலவசமாக அனைத்து மருத்துவ உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை மொத்தம் 11,300 செயற்கை சுவாச கருவிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2,95,000 முகக்கவசங்களும் 18 லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உடைகளும் கடந்த 3 மாதங்களில் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இது தவிர 6,12,00,000 ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,39,000 தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகள் மற்றும் 9,81,000 95 முகக்கவசங்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தில்லிக்கு 7,81,000 தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகளும் 12,76,000 95 முகக்கவசங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவிற்கு 11,78,000 தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகளும் 20,64,000 95 முகக்கவசங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு மருந்து குறித்த பரிசோதனை முடிவுகளை பாரத் பயோடெக் நிறுவனமும் தொடர்புடைய மருத்துவக் கல்லூரி நிபுணர்களும் ஆகஸ்ட் 15 தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR தலைவர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில், மருத்துவ ஆய்வக முடிவுகள், பரிசோதனை முடிவுகள் ஆகஸ்ட் 15 தேதிக்குள் கிடைப்பதற்கு ஏதுவாக தடுப்பு மருந்து செயல்பாட்டை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அண்மையில் கோவாக்சின் எனும் இந்த தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு ICMR அனுமதி வழங்கியது. நாட்டிலேயே முதன்முறையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தடுப்பு மருந்துக்கு அனுமதி கிடைத்துள்ளது. மத்திய அரசின் மிகப்பெரிய சாதனையாக இது கருதப்பட்டது. தற்போது அதன் தொடர்ச்சியாக இந்த பரிசோதனை நடைமுறைகள் குறித்த முடிவுகளை ஆகஸ்ட் 15 தேதிக்குள் வெளியிட ICMR அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் கொரோனா தொற்றுக்கு ஆகஸ்ட் 15 தேதிக்குள் தடுப்பு மருந்து பயன்பாட்டிற்கு வர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சைடஸ் கேடிலா நிறுவனம் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரித்த கோவிட் 19 தொற்றுக்கான தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் செலுத்தி பரிசோதிக்க இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த தொற்று நாட்டில் வேகமாக பரவி வரும் நிலையில் உடனடியாக இதற்கான அனுமதி வழங்கப்படுவதாக வல்லுநர் குழு கூறியுள்ளது. விலங்குகளிடம் பரிசோதனை செய்யப்பட்டதில் இதற்கான பரிசோதனை நடத்தப்பட்டபோது இது வெற்றிகரமாக அமைந்திருந்தது என்றும், மனிதர்களிடம் முதல்கட்ட மற்றும் 2ஆம் கட்ட பரிசோதனைகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த பரிசோதனைகள் நிறைவடைய 3 மாதங்கள் ஆகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் தடுப்பு மருந்து ஒன்றை உருவாக்கியுள்ளது. அந்த தடுப்பு மருந்தையும் மனிதர்களிடம் பரிசோதிக்க மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்ட நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். இவர்களை இந்தியாவிற்கு அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஏற்கனவே மூன்று கட்ட வந்தே பாரத் திட்ட நடவடிக்கைகளினால் 150,000-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டம் இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, ஜூலை முதல் தேதி வரையிலான காலத்தில் பல்வேறு நாடுகளிலும் 583,109 பேர் அந்தந்த தூதரகங்களில் தாயகம் திரும்ப விரும்பும் திருப்பம் தெரிவித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இவர்களில் சுமார் 475,000 பேர் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த எண்ணிக்கையில் நேபாளம், பூட்டான், பங்களாதேஷிலிருந்து நிலம் மார்க்கமாக இந்தியா திரும்பிய 90,000 பேரும் அடங்குவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். நான்காம் கட்ட வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஏர் இண்டியா மற்றும் தனியார் நிறுவனங்களின் 500 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறினார். சர்வதேச விமான சேவைகள் ஜூலை 31 வரை ரத்து செய்யப்படுவதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கோவிட்19 தொற்று பாதிப்பை அடுத்து கடந்த மார்ச் 25 முதல் நாட்டில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து மே 25 முதல் உள்நாட்டு பயணிகள் விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டது. எனினும் வெளிநாடுகளுக்கு பயணிகள் விமான போக்குவரத்து தொடங்கப்படவில்லை. சர்வதேச விமான போக்குவரத்து சேவை வரும் 15 வரை ரத்து செய்யப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 31 வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு போக்குவரத்து சேவைகளுக்கு இது பொருந்தாது எனவும் வழக்கம்போல் சரக்கு போக்குவரத்து விமான இயக்கம் தொடரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட வழித்தடங்களில் வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணியும் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 4,329 பேருக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது சென்னையில் மட்டும் 2,082 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 102,721 அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் 2,357 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 58,378 உயர்ந்துள்ளது. மேலும் 64 பேர் உயிரிழந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை 1,355 அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 330 பேருக்கும், மதுரை மாவட்டத்தில் 287 பேருக்கும், தேனி மாவட்டத்தில் 126 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 122 பேருக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 151 பேருக்கும், வேலூர் மாவட்டத்தில் 145 பேருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிற மாவட்டங்களில் 100க்கும் குறைவானவர்களுக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று நீலகிரியில் குறைந்தபட்சமாக ஒருவருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டுமே இன்று யாருக்கும் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்படவில்லை. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 35,028 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தம் 12,70,720 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நியாய விலைக்கடைகளில் அத்தியாவசியப் பொருட்கள் இந்த மாதமும் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கடந்த 3 மாதங்களாக அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய் ஆகிய பொருட்கள் விலையில்லாமல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஜூலை 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மாதமும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் கடந்த 3 மாதங்களில் வழங்கப்பட்ட அதே அளவின்படி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வரும் 6 முதல் 9 வரை அவரவர் வீடுகளுக்கே சென்று டோக்கன் வழங்கப்படும் என்றும் பொருட்கள் வழங்கப்படும் நாள் மற்றும் நேரம் டோக்கனிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 முதல் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படும் எனவும் குடும்ப அட்டைதாரர்கள் டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் நியாய விலைக் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அவரவர் வீடுகளுக்கே சென்று அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்தும் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்தும் தங்களுக்கு உரிய அத்தியாவசியப் பொருட்களை விலையில்லாமல் பெற்றுக்கொள்ளுமாறு தமிழக அரசின் அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊரணித்தரு நகர்ப்புற மையத்தில் கொரோனா பரிசோதனை மையத்தை மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். இதன் பின்னர் கழுகுமலை பகுதியில் முடிக்கப்பட்டுள்ள திட்டப்பணிகளையும் காந்தி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சந்தையில் கிருமிநாசினி அடிக்கும் பணியையும் அமைச்சர் துவங்கி வைத்தார். கழுகுமலை பேரூராட்சியில் 6 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையம், 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடையையும் அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் அதிகமாகி வரும் கொரோனா தொற்று தற்போது கிராமப்பகுதிகளிலும் வேகமாக பரவி வருகிறது எனவும், இதை கட்டுப்படுத்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கிராமப்புறங்கள் அடங்கிய பிற மாவட்டங்களில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது என்பதை அரசின் புள்ளி விவரங்களே எடுத்துரைப்பதாக தெரிவித்துள்ளார். மருத்துவ கட்டமைப்பு பெருமளவில் இல்லாத கிராமங்களில் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள தேவையான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கிராமப்புற அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தி படுக்கை வசதிகளை அதிகரித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கொரோனா பரிசோதனைகளை அதிகரிக்க வீதிக்கு வீதி மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், இதனை மக்கள் பயன்படுத்தி நோய் தொற்று உள்ளதா என்பதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் கோடம்பாக்கம் மண்டலத்திற்கு உட்பட்ட சாலிகிராமத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ மையத்தில் கொரோனா சிகிச்சை பெற்று குணமடைந்த 30 பேரை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் இன்று வழி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொரோனா பரவலை தடுக்க மக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் ஆணையர் பிரகாஷ் அப்போது கேட்டுக்கொண்டார். சென்னையில் இனி வீடியோ தொலைபேசி மூலமாகவும் காவல்துறையினிடம் புகார் அளிக்கும் வசதியை மாநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தொடங்கி வைத்தார். நேற்று அவர் மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்ற போது இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த சேவையை மாநகர காவல் ஆணைய அலுவலகத்தில் இன்று அவர் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் 6363100 என்ற வாட்ஸ் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி வீடியோ அழைப்பின் மூலம் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறினார். இதனிடையே இந்த சேவை தொடங்கப்பட்ட இன்று ஒரே நாளில் 34 பேர் தங்களது புகார்களை இந்த முறையில் பதிவு செய்தனர். நில அபகரிப்பு, பணமோசடி உள்ளிட்டவை தொடர்பான புகார்களை அவர்கள் கொடுத்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அடிக்கடி கைகளை கழுவும் பழக்கத்தை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் எனவும், அதற்கு பொது இடங்களில் பெருமளவில் அரசு கை கழுவும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு இயக்குநரகத்தின் முன்னாள் உறுப்பினர் டாக்டர் குழந்தைசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் நடத்திய கோவிட்-19 விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் குழந்தைசாமி, அடிக்கடி கை கழுவுவதன் மூலம் 80% வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றார். நோய் தொற்றிலிருந்து முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் ஏற்கனவே நோயில் இருப்பவர்களை வீட்டிலேயே பாதுகாத்துக் கொண்டு மற்றவர்கள் ஊரடங்கு விதிகளுக்கு உட்பட்டு வெளியில் செல்லலாம் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக இணை இயக்குநர் ஜே காமராஜ், புதுச்சேரி மக்கள் தொடர்பு கள அலுவலக உதவி இயக்குநர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த சேலம் மாநகராட்சி சார்பில் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநகராட்சிக்கு உட்பட்ட 4 மண்டலங்களில் 34 பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கையாக வீடு வீடாக சென்று நோய் அறிகுறிகள் குறித்து கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 2,25,000 குடியிருப்புகளைச் சேர்ந்த 13 லட்சம் மக்களின் விவரங்களை கணக்கெடுக்கும் பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கியுள்ளது. இதற்காக 680 களப்பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு முதல் கட்டமாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள நபர்களின் விவரங்கள் கணக்கெடுக்கப்படுகிறது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய அனைவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்றும், தேவைப்பட்டால் மேலும் சிலர்
கைது செய்யப்படலாம் என்றும் சிபிசிஐடி காவல்துறை தலைவர் சங்கர் தெரிவித்துள்ளார். சாத்தான் குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் தாக்கியதால் தான் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெர்னிக்ஸ் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சிபிசிஐடி ஐஜி சங்கர், சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் உள்ளிட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்றும், அவசியம் ஏற்பட்டால் மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு விசாரணையில் அரசியல் தலையீடு எதுவும் கிடையாது என்றும், தலைமறைவாக உள்ள காவலர் முத்துராஜ் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். அது விசாரணை முடிவு கிடையாது. இப்போது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் எந்த குற்றவாளியும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம் எஃப்ஐஆரில். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இருக்கும். இப்போ வந்து ஆர்டர் பண்ணி 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இனி ஒருத்தர் கூட இருக்கார், தேடணும். அதுக்கு பிறகு சப்சிக்வெண்ட்டாக இன்வெஸ்டிகேஷன் என்ன தெரியறதோ அது தான் நடக்கும் இன்வெஸ்டிகேஷன். அதில் வந்து யாராவது சம்மந்தப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அப்போ நடவடிக்கை எடுக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை 29 கோடி ரூபாய் மதிப்பில் 130 ஏரிகளில் குடிமராமத்து பணிகள் நடைபெற்றுள்ளதாக தமிழக நீர்வள ஆதாரங்கள் மற்றும் நதிகள் சீரமைப்பு கழகத் தலைவர் சத்யகோபால் கூறியுள்ளார். கொசஸ்தலை ஆறு மற்றும் ஆரணி ஆறு ஆகியவற்றில் நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட நதிகள் மறுசீரமைப்பு தலைவர் சத்யகோபால் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 80 பணிகள் செய்து முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் 15,353 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலூர், திருவண்ணாமலை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களிலும், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களிலும் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் வெப்பநிலை அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை ஏற்காடு, வால்பாறை உள்ளிட்ட இடங்களில் அதிகபட்சமாக தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னக்கல்லாரில் 4 சென்டிமீட்டரும், நடுவட்டம், பெண்ணாகரம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், சேலம், ஜெயங்கொண்டம், அறந்தாங்கி ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டரும், விழுப்புரம், கமுதி, புதுச்சேரி, திருமயம், பள்ளிப்பட்டு, கோத்தகிரி, காரைக்குடி, தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நமது வீரர்களின் துணிச்சல் மலையை விட உறுதியானது. இந்திய வீரர்களின் தியாகம் உலகுக்கு நமது வலிமையை எடுத்துரைத்துள்ளது. லடாக்கில் ராணுவ வீரர்களின் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. உலகில் எந்த ஒரு நாட்டுக்கும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. காயமடைந்த வீரர்களின் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தொடர்ந்து இலவசமாக மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகின்றன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். சர்வதேச விமான போக்குவரத்து சேவை இம்மாதம் 31 தேதி வரை ரத்து. விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவிப்பு. அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதத்திலும் விலையில்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு.
தமிழகத்தில் மேலும் 4329 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு. இன்று ஒரே நாளில் 2357 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சென்னையில் மேலும் 2082 பேருக்கு தொற்று உறுதி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.